இப்படிதான் நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலயே இப்பயும் ஒரே மாதிரி ஆடம் பிடிச்சிட்டே இருக்கீங்க. அப்ப தூங்காம ஆடம் பிடிச்சிட்டு இருப்பீங்க. அப்புறம் என்ன பண்றது ஏது பண்ணு தெரியுமா, உங்க பாட்டியோட பிளவுஸ் அங்க காஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆமா ரோக்கா காஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது அங்கே என்ன காசு எடுக்க போவேன், அந்த காசை திருடிக்கிறது குடுகுடு குடுன்னு சீடி கடையா தேடி உங்களுக்கு பிடிச்ச தளபதி நடிச்ச கில்லி படத்தோட சீடி வாங்கிட்டு வந்துடுவேன். அதை வாங்கிட்டு வந்து போட்டாலும் நீங்க எப்படி படுத்து தூங்குவீங்க. அப்ப நடுவுல கூட ஒரு பாட்டு வரணும், அப்படி போடு அப்படி போடுங்க. அதுக்கப்புறம் நானும் போய் போடுவேன். நீங்க எப்படி தூங்கிருவீங்க, அப்படி எழுந்து டீ கேப்பீங்க, டீ போட போவேன். வணக்கம், இது உங்கள் பச்சை பிள்ளைங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன். யா, சோ த ஓணம் பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் முடிஞ்சிச்சு. நம்ம ஓணம்னா யாரு கேரளால கொண்டாடுவாங்க. ஆமா, கேரளால யாருக்கு மாசு, மறக்கவே முடியாது. கில்லி போட்டு ஓடி வரது எனக்கு காலேஜ் செகண்ட் இயர், மொத்த காலேஜும் கிளாஸ் இல்லை, அங்கதான் இருந்தது. எப்படி வச்சாலும் எனக்கு கில்லி தான். எங்கடா உங்க கேப்டன், வேற மாதிரி பாதி பேரோட கான்டாக்ட் லிஸ்ட்ல என் பேர் வந்து ஜெனிஃபரோட புவியன் தான் சேவா இருக்கு. அப்படி யார் மேல கை வச்சு வந்து தெரியுமா, அர்ஜுன் பாட்டு தான்
சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்றது நீங்க படம் பார்த்தா புரிஞ்சுப்பீங்க. ஒக்கடுவ பார்த்து இல்லையே பார்த்து என்ன பொண்ணு ஒருத்தர் இறங்கிட்டா குந்தத்துல கால வச்சு தொடைய தட்டி ரைடு போனா ஆப்போசிட் பார்ட்டி அத்தனை அப்படி கில்லி மேடம் கில்லி இருந்துச்சு ஒரு ஃபுல் படத்தையும் அப்படியே சுருக்கி போட்ட மாதிரி இருக்கு. செம்மையா இருந்துச்சு. 17 வருஷம் ஆனாலும் பாரு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அந்த படம் மட்டும் இல்ல, அந்த பாட்டும் வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு கேட்டாலும் அந்த ஒரிஜினல் ரீல் சாங் இருக்கே அவங்க சொன்னாங்க, ஒரு காடி ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு தான் நம்புறீங்க இல்லையோ, எனக்கு அதுதான் நிஜமாலுமே நான் அதுதான் அந்த பாட்டு கேட்டு நான் காடி ஓட்டினேன்னு வச்சுங்களேன், காடி பறக்கும் பறக்கும். அதுவும் முத்துப்பாண்டி கேரக்டர் பத்தி சொல்லியே ஆகணும், அவரும் தெலுங்குல அவர் தான் பண்ணியிருந்தாரு, ஆனா அதுலோட இதுல அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர். அண்ட் நம்ம தளபதியோட வந்து காமெடி சென்ஸ், ஆக்சன், பாட்டு, டான்ஸ் எல்லாமே இந்த படத்துல பாத்தீங்கன்னா காமெடி தான். அந்த காமெடி அவ ஃபேமிலியோட ஒரு காமெடி இருக்கும் பாருங்க, விக்கல் காமெடில இருந்து எல்லாம் அம்மா அதுல வடிவேல் இல்ல, விவேக் இல்ல, யாருமே இல்ல, வெறும் நம்ம தளபதி மட்டும் வந்து ஃபுல்லா ஸ்கோர் பண்ணிருப்பாரு இந்த எல்லா சீனையும். அந்த கேங்கோட அந்த வீட்டு சீன்லாம் வந்து வேற லெவல். அதெல்லாம் முக்கியமா ஒரு சீன் வந்து நம்ம சிரிச்சிட்டோம், நெய் எடுத்துட்டு வேற லெவல் சத்தியமா வேற லெவல். அண்ட் உண்மையாவே சொல்றேன், இந்த மாதிரி படம் இன்னும் இன்னொரு தடவை திருப்பி வருமானு கேட்டா இல்லதான். அதாவது தளபதி ஃபேன் இல்லாதவங்க கூட ரசிச்சு பாக்குற படம் தான் இந்த கில்லி. கில்லியோட அந்த கபடி கபடி மாஸ்டர்ல வரும்போது எவ்வளவு பெரிய ஹைப், எவ்வளவு பெரிய மாஸ்டர்ல செம்ம ஹைப் ஆச்சு, செம்ம ஹைப் இருந்துச்சு. ஏன்னா லோகேஷ்க்கு கில்லி தான் பிடிக்கும்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அதான் நம்ம இன்னைக்கே பாத்துருந்தோம், ஆல் டைம் ஃபேவரட் கில்லின்னு சொல்லிட்டு. அதான் நாங்க வந்து மலேசியால வந்து அந்த ப்ரோமோ வெளியாக்குனாங்க அந்த கபடி கபடின்னு, நான் நொந்து போயிட்டேன், என்னடா நீங்க எல்லாம் எப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி. ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்தியால ஓபன் பண்ணிட்டாங்க தியேட்டரு, மலேசியா லாக்டவுன் போட்டாங்க, நீங்க இது உங்கள் பச்சை புலிகள்.